हेलो फ्रेंड्स, वेलकम टू एंजल्स वर्ल्ड। इन्नैक्कु नम्म मडक्कु दोसै செய்ய போறோம். இது வந்து பிரேக்பாஸ்டா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைமோ செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. மைதா மாவு இந்த அளவு திக்னஸ் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூட வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் துருவல் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும், மறந்துடாதீங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் மாவோட கன்சிஸ்டன்சி. இதில் உப்பும் தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தோசையாக ஊற்றிக்க போகிறோம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து மாவு ஊற்றிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தோசை ரொம்ப தின்னாக லேசாக வார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வேகாது, அதனால் இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக வார்த்துக்கோங்க. வார்த்துட்டு நல்ல வேகணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் மேலே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம்தான் நம்ம தேங்காய் சக்கரை கலந்து வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துக்கணும். நான் ரெண்டுலேருந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம், மாவு வேகாமல் இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்காதீங்க. மேலே நல்லா வெந்தப்புறம் சேர்த்துட்டு இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், திருப்பி ஒன்றும் போட தேவையில்லை. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதில் உள்ள சக்கரை நல்லா மெல்ட் ஆகி தோசையிலையும் இந்த தேங்காயிலையும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மீதி உள்ள மாவையும் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் மாவு கலந்து எடுத்துக்கோங்க. தோசை ரொம்ப தின்னாக வார்த்துக்கோங்க. மேலே நல்ல வெந்தப்புறம்தான் தேங்காய் துருவல் வைக்கணும். பாருங்கள், நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், அந்த சக்கரை வந்து மெல்ட் ஆகி தேங்காய் மட்டும் தெரியுது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.